Assalamualaikum students. Exercise 2.3 question number 9. So 9 என்ன கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா a plumber can be paid according to the following scheme. சரிங்களா? In a first scheme he will be paid rupees 500 plus rupees 70 per hour. So ஒரு பிளம்பருக்கு ரெண்டு ஸ்கீம் கொடுக்குறாங்கல்ல, ஃபர்ஸ்ட் ஸ்கீம் என்ன கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஃபஸ்ட்டு பிளம்பர் மாதிரி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கீம் என்ன கொடுக்குறாங்கன்னா, அவங்க வந்தாலே நீங்கள் 500 பே பண்ணிடணும். அட் சேம் டைம் அவங்க ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு அவருக்கும் நீங்கள் 70 கூட்டி கூட்டி கொடுக்கணும், அதிகமாக கொடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்கீம் படி ஒரு பிளம்பர் வரான்னு வச்சுக்கோங்களேன், அவர் 1 hour ஒர்க் பண்ணியிருக்காருன்னா 500 நீங்கள் கொடுக்கணும் ப்ளஸ் 70 ரூபா. வாட் இஸ் அமௌண்ட்? 570 ரூபீஸ் நீங்கள் கொடுத்துடணும். 2 hours ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு என்ன பண்ணணும், நமக்கு வந்து 140 நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். அப்போ 640 நமக்கு மாறும். சரிங்களா? அப்போ அடுத்த ஸ்கீம் கொடுத்துருக்காங்க, செகண்ட் ஸ்கீம் என்ன கொடுத்துருக்கானு பார்த்தீங்கன்னா, அண்ட் இந்த செகண்ட் ஸ்கீம் ஹீ வில் பி பேய்ட் ருபீஸ் 120 பேர். செகண்ட் ஸ்கீம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவங்க 1 hour ஒர்க் பண்ணால் நீங்கள் 120 ரூபீஸ் மட்டும் கொடுத்தா போதும், அவனுக்கு வந்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து எதுவுமே கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் என்ன கொடுத்துருக்கான் நெக்ஸ்ட், இஃப் ஹி ஒர்க்ஸ் எக்ஸ் ஆர்ஸ், அவங்க வந்து எக்ஸ் ஆர்ஸ் ஒர்க் பண்ணாங்கன்னா, தென் ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் டஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்கீம் கிவ் பெட்டர் வேஜஸ். அப்போ எக்ஸ் வந்து அவர்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த எவ்வளோ அவர்ஸ் ஒர்க் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கீமில் உள்ளவங்க அதிகமான சம்பளம் வாங்குவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் ஃபர்ஸ்ட் ஸ்கீம் வந்து அதிகமாக சேலரி வாங்குவாங்க, அந்த குறிப்பிட்ட நேரத்தை தாண்டி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா செகண்ட் ஸ்கீம் என்ன பண்ணுவாங்க, அதிகமான சம்பளத்தை வாங்க ஆரம்பிச்சுவாங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, லிசன் பண்ணுங்கள், ரெண்டு ப்ளம் ஃபர்ஸ்ட் ஸ்கீம், இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கீம் எழுதிக்கிறேன், இது வந்து செகண்ட் ஸ்கீம் எழுதிக்கிறேன், ஸ்கீம் 1 அண்ட் ஸ்கீம் 2. சரிங்களா? அப்போ ஒர்க்கிங் ஹவர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எழுதி ஒர்க்கிங் ஹவர்ஸ், ஒர்க்கிங் ஹார்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க, எக்ஸ் ஹார்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா, கேப்டன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நமக்கு 500 ரூபீஸ் நம்ம பே பண்ணணும் ப்ளஸ் ஒவ்வொரு அவருக்கும் 70 ரூபீஸ். அப்போ இங்கே எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறாங்க, எக்ஸ் ஹார்ஸ் ஒர்க் பண்ணாங்கன்னா அப்போ 70 × X போடணும், மறந்துடக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் எக்ஸ் பண்ணி ஒன்று கொடுங்க, அவங்களுக்கு டோட்டல் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும், 570 ரூபீஸ் கொடுக்கணும். எக்ஸுக்கு பார் நீங்கள் 2 போட்டிங்கன்னா 640 ரூபீஸ் கொடுக்கணும். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், வேல்யூ இன்க்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும். செகண்ட் ஸ்கீமை பார்த்தீங்கன்னா, அவனுக்கு நீங்கள் வந்து 500 ரூபீஸோ வந்ததுக்கு நம்ம அமௌண்ட் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, 1 hour ஒர்க் பண்ணால் நீங்கள் 120 ரூபீஸ் கொடுக்கணும். அப்போ 120 × நம்பர் ஆஃப் அவர்ஸ் வந்து எக்ஸ். இதுதான் கண்டிஷன். ஆனால் கண்டிஷன் எது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டில் இருக்காங்களே இந்த ஸ்கீம்னு அதிகமான சம்பளம் வேணுமா, அப்போ இவங்களை விட இவங்க கம்மியாக வேணும்னா இஸ் கிரேட்டர் தென் போடும், மறந்துவிட இஸ் கிரேட்டர் தென். சரிங்களா? அப்போ என்ன பண்ணி எக்ஸ் பண்ணி பிடிக்கிறேன், சிம்பிளாக இந்த 70 X அந்த மைனஸாக சேஞ்ச் ஆகுமா, அவன் 500 > 120 X -70 X. ஸோ இந்த ரெண்டு நீங்கள் செப்பரேட் பண்ணுங்கள், 500 இஸ் கிரேட்டர், ஆன்சர் பார்த்தீங்கன்னா 50 X வரும். ஸோ 1 times யோர் 10 times வரும், அப்போ 10 > X. அப்போ என்ன அர்த்தம்னா, இப்போ நான் மாற்றிருக்கேன் X < 10, அப்போ எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் அவர்ஸ், அப்போ 10 hours விட கம்மியாக ஒர்க் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஸ்கீம் வந்து அதிகமான சம்பளத்தை பெறுவாங்க. அதுக்கு மேலே 10 hours மேலே வந்து ஒர்க் பண்ணாங்க, 10, 11, 12 அப்படின்னு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இவங்க தான் அதிகமான சம்பளத்தை வாங்கிட்டு போவாங்க, இவங்க கம்மியான சம்பளத்தை வாங்கிட்டு போவாங்க. சரிங்களா? அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒர்க்கிங் லெஸ் தென் 10 hours the first scheme will better wages. என்ன அர்த்தம், பிளம்பர் வந்து 10 hours கீழே ஒர்க், ரெண்டு ஸ்கீம்ல 10 hours கீழே ஒர்க் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கீம்ல உள்ளவங்க தான் அதிகமான சம்பளத்தை வாங்கிட்டு போவாங்க, 10 hours மேலே கூட்டிட்டு வச்சுங்களேன் கண்டிப்பாக செகண்ட் ஸ்கீம் உள்ளதான் அதிகமான சேலரி வாங்குவாங்க. தட்ஸ் ரிசல்ட்.